மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். கடமையாய் அல்லாமல் முழு அர்ப்பணிப்புடன் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த ஓராசிரியர் பள்ளி நிர்வாகத்தினர் பாடுபட்டு வருகின்றனர். சுவாமி விவேகானந்தா கிராம அபிவிருத்தி சங்கத்தின் அங்கமான ஓராசிரியர் பள்ளிகள் ஸ்ரீராம் குழுமத்தின் நிதி உதவியுடன் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் திம்மபூபாலபுரம் ஊராட்சி கல்கால் ஓடை பகுதியில் முன்னதாக 15 குடும்பங்களுக்கு குளியல் அறையிலுடன் கூடிய கழிப்பறை கட்டி பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டது. மேலும் 15 குடும்பங்களின் சுகாதாரத்தை பேணிகாக்கும் பொருட்டு மீண்டும் 15 பயனாளிகளுக்கு அதிநவீன குளியல் அறையுடன் கூடிய கழிப்பறையை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓராசிரியர் பள்ளிகளின் கௌரவ செயலாளர் திரு கிருஷ்ணமாச்சாரி மற்றும் ஓராசிரியர் பள்ளிகளின் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஓராசிரியர் பள்ளிகளின் துணைத் தலைவர் திருமதி அகிலா ஸ்ரீனிவாசன் ஆகியோர்களின் வழிகாட்டுதலின்படி ஆய்வு ஒருங்கிணைப்பாளர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஓராசிரியர் பள்ளியின் ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தின் பொறுப்பாளர் வைத்தியநாதன் ஆகியோர் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு வழங்கினர். மேலும் குளியல் அறையுடன் கூடிய கழிப்பறைக்கு தேவையான பக்கெட், தண்ணீர் ட்ரம், டவல், கண்ணாடி மற்றும் கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஆசிட், ஃபெனாயில் உள்ளிட்ட பொருட்களும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திம்மபூபாலபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமரவேல், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் வரலட்சுமி, ஓராசிரியர் பள்ளிகளின் சார்பாக கள மேற்பார்வையாளர்கள் முருகன், புகழேந்தி, சபரிமுத்து மற்றும் ஆச்சாரியாக்கள் சங்கீதா, வெங்கட ரத்னம்மா, பிரகதி ஆகியோர் கலந்து கொண்டனா்.